இளைஞர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இவ்வளவுக்கு யாருமே பதில் சொன்னதில்ல. பறவைகள் பத்திய நடமாடும் கலைக்களஞ்சியம் யாருன்னு தெரியுமா? தன்னோட கவிதைகள்னால சமூக மாற்றங்களை மக்கள் மனதில் விதைச்சவர். இந்த செய்திகளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம் சரித்திரத்தில் இந்நாள் நிகழ்ச்சியில. தாய்மொழியான தமிழ் மொழி வழியில கல்வி பயின்று அறிவியல் துறையில உலக சாதனைகள் செஞ்சவர். அணுசக்தி மற்றும் விண்வெளி துறையில தமது பங்களிப்பால இந்தியாவுக்கு உலக அளவுல தனி இடத்தை பெற்று தந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த தினம்தான் இன்று. கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரா பதவியேற்பதற்கு முன்ன பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் விண்வெளி பொறியாளரா பணியாற்றியிருக்காரு. உலக தலைவர்கள்ல ஐயா அப்துல் கலாம் அளவுக்கு இளைய சமுதாயம் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை யாருமே இவ்வளவு சிறந்த பதில்களை கொடுத்ததில்ல. அரசியல்வாதிகள் தங்களோட நேரத்துல 30% அரசியல் பணிகளுக்கும் 70% மேம்பாடு மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் செலவழிக்க வேண்டும்னு சிறப்பான ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. இந்திய ஜனாதிபதிகள்ல மிக மிக எளிமையா இருந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா உட்பட பல மதிப்புமிக்க விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில முதன் முதலா பறவைகள் பத்தி முழுமையான தரவுகளை சேகரிச்சவர். பறவைகள் பத்திய நடமாடும் கலைக்களஞ்சியம்னு மக்களால புகழப்படும் இயற்கை பாதுகாவலர் சலீம் அலி அவர்கள் மறைந்த தினம்தான் இன்று. சலீம் அலி அவர்கள் பறவைகளின் நண்பர், பாதுகாவலரா இருந்ததோடு மட்டுமில்லாம இயற்கை பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிச்சாரு. இந்தியா பாகிஸ்தான் நாட்டு பறவைகளின் கையேடு அண்ட் புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மற்றும் தன் வரலாறு நூலான ஒரு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ ஆகிய நூல்கள் சலீம் அலி எழுதிய நூல்கள்ல மிகவும் முக்கியமானதாகும். பத்மபூஷன், பத்ம விபூஷன் மட்டுமில்லாம பல நாடுகளில் இருந்தும் பல்வேறு விருதுகள், சிறப்பு பட்டங்கள் மற்றும் பரிசுகளையும் வாங்கியிருக்காரு. தமிழ் கவிஞர்கள்ல மிகவும் முக்கியமானவர். தன்னோட கவிதைகள்னால சமூக மாற்றத்தை விதைச்சவர். சிறந்த கவித்திரத்தால மக்களோட மனதுல நீங்கா இடம் பிடிச்ச கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களோட பிறந்த தினம்தான் இன்று. பெண் குழந்தைகள்ல வெறுத்திருந்து அன்றிய காலகட்டத்துல மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமான்னு தன்னோட கவிதைகள் மூலமா புரட்சியை ஏற்படுத்தினாரு. கவிமணி அவர்கள் ஒரு சிறந்த குழந்தை கவிஞர் ஆவார். ஆங்கிலத்துல அவ்வளவு குழந்தை பாடல்கள் உள்ளதுன்னோ தமிழ்ல அந்த அளவுக்கு இல்லைன்னுன்றதுக்காக குழந்தைகளுக்கு எளிமையா புரியும் வகையில பல பாடல்கள் எழுதியிருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதும் வல்லமை பெற்ற கவிமணி அவர்கள் எட்வின் அர்னால்டின் ஆசிய ஜோதிய தமிழ்ல தழுவி எழுதியிருக்காரு. பாரசீக கவிஞர் உமர் கயாம் எழுதிய பாடல்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. இது மாதிரி மேலும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்திட இணைந்திருங்கள் நியூஸ் டியனுடன்.